வணக்கம். கௌசிகா நதி புனரமைப்பு திட்டத்தை இன்று நாங்கள் துவங்குகின்றோம். கௌசிகா நீர்க்கரங்கள் செல்வராஜின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு கடந்த பல ஆண்டுகளாக இந்த நதியை பெருமளவில் ஓட்டத்தை அதிகரிக்கவும் அங்கங்கு குளங்களும் குட்டைகளையும் வெட்டி நீர் எவ்வளவு தூரத்திற்கு வளப்படுத்த முடியுமோ அந்த செயல்களெல்லாம் இவர்கள் செய்து வருகிறார்கள். இவர்களுடன் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3201 இன்று நாங்கள் அவர்களுடன் கை சேர்ந்து இந்த அளவீட்டு பணியின் துவக்க விழாவை நாங்கள் இன்று செய்கின்றோம். எங்களுடைய பணி என்னவென்றால் இவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதுதான். இவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் அனைத்தும் நாங்கள் துணை நிற்கின்றோம் என்ற உறுதியை இன்று இந்த துவக்க விழாவில் நாங்கள் இந்த பொதுமக்கள் மத்தியில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். கௌசிகா நதி மீட்பை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். எப்படி அது குருடிமலையிலிருந்து உருவாகி அந்த நீர் பல இடங்களில் ஓட முடியாமல் தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உயிரோட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்குத்தான் நாங்கள் இந்த துவக்க விழாவை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுக்கு முன்னால் இந்த திட்டங்களை வெகு விமர்சையாக வெகு உன்னிப்பாக கவனத்துடன் செயல்பட்டு அதை செயலாக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கௌசிகா நதியை மீட்கக்கூடிய இந்த அமைப்பு செல்வராஜின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு நாங்கள் மீண்டும் உறுதுணையாகவே இருப்போம். காலங்கள் பல வந்தாலும் நாங்கள் இருப்போம், இருந்து கொண்டே இருப்போம். இதை எப்படியும் உருவாக்குவோம் என்ற உறுதியை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். கௌசிகா நதி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் அந்த இடத்திலிருந்து பார்த்தால் அந்த மலையின் உச்சியில் உங்களுக்கு ஒரு அமைப்பு தெரியும். அந்த அமைப்பு ஒரு சிவலிங்கத்தை போல் தோன்றும். அங்கு பல சித்தர்கள் வாழ்ந்ததாக ஒரு ஐதீகம் சொல்கிறது. ஐதீகத்தில் இந்த நதியின் பெயரை கௌசிகா என்று வைத்திருக்கிறார்கள். நதியின் பெயர் பெரும்பாலும் பெண்களின் பெயரில் தான் இருக்கும். கங்கை, காவேரி, நர்மதா இப்படி. ஆனால் இங்கு கௌசிகா நதி என்பது கௌசிகா முனிவரை குறிக்கக்கூடிய அளவிலே இது இதிகாசங்களிலும் இது நிலை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நதி பெருங்காலமாக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது என்பதற்கு இதுதான் நமக்கு சாட்சி. மேலும் இங்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கற்கள் மற்றும் இந்த நீரின் ஓரத்தில் இருக்கக்கூடிய சில காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சிவிலைசேஷன், அதாவது அதை பற்றியெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த நதி சமீப காலமாக அல்ல, ஒரு 40-50 வருடங்களாகவே இது குறுகிவிட்டது. பல இடங்களில் இது தடைப்பட்டு விட்டது. இருப்பினும் பல பேரின் முயற்சியினால் இந்த நதி இன்றும் சாகாமல் உயிருடன் இருக்கின்றது என்பதுதான் நமக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதமாக நாம் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இந்த நதிக்கு உயிரை மீண்டும் கொடுத்து, உயிரோட்டத்தை கொடுத்து, இந்த நதியை நதியாக ஓட நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம்.